ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சுத்தமாக கசப்பே இல்லாத பாகற்காய் எப்படி பண்ணலான்றதை இப்போ. அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க கிச்சனுக்கு போகலாம். நம்ம அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருகப்பிலை, இது ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளியை இப்போ சின்னதாக நறுக்கி இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த டைமில் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா நறுக்கி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்க பாகற்காய் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாகற்காயும் உள்ளே சேர்த்துலாம். எந்த ஒரு மசாலாவும் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லம் எதுக்கு போடுறோன்னா, அந்த பாகற்காயில் உள்ள கசப்புத்தன்மை இந்த வெல்லம் எடுக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வெல்லத்தை இடித்து இதில் போட்டுட்டேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டோம். கால் கிளாஸ் இதுக்கு கொஞ்சோன்னு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இப்போ நல்லா வெந்துடணும். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. இப்போ எல்லா மசாலா தூளும் சேர்த்தாச்சு. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா தூள், அந்த காய், அந்த கிரேவி எல்லாமே மிக்ஸ் ஆகி இப்போ வரணும். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான எம்மியான கசப்பே இல்லாத பகிர்க்கா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நஃபீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.